ओम शांति आत्मा कलाकिया नम एल्लारुमे बाबा को इनिमेयान कुळंदैगळ दा अन्पान कुळंदैगळ दा செல்லமான குழந்தைகள் தான் சேவாதாரி குழந்தைகள் தான் பாபா நம்மளை பாக்குறப்ப ஒரே எண்ணத்தோட தான் பாக்குறாரு. 16 கலைகளும் குணங்களும் சம்பூர்ணம் ஆகணும் என் குழந்தைகள் ஆத்மாக்கள் எல்லாரும் லட்சுமி நாராயணன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக சமமா எல்லாருக்கும் படிப்பு தராரு. அதாவது கள்ளம் கபடம் அற்றவர் பாபா அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி தர்றதில்ல. உலகத்துல இருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே மாதிரியா தராரு. நம்ம உணர்றதுலதான் நம்ம பதவி இருக்கு, நம்ம வரிசை கிரமம் இருக்கு, நம்ம முயற்சி இருக்கு. அனுபவத்தோட ஒவ்வொன்னு யுக்தியோட நல்லா புரிஞ்சுக்கணும், உணரணும். பாபா சொல்ற ஒவ்வொரு ஸ்ரீமத்துக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னேற்றத்தோட படிக்கட்டுகள், அதுல நம்ம போகணும். இப்ப பாபா எனக்கு லேட்டா கிடைச்சிருக்காரு அப்படின்னு ஏதாவது குழந்தைங்க நினைக்கிறப்படி இருந்தா அவங்களுக்கு பாபா நல்ல யுக்தியா புரிய வைக்கிறார் சொல்லி. இப்ப ஒரு சில குழந்தைகளை பாக்குறப்போ நம்ம நினைப்போம் இவங்களுக்கு முன்னாடி கிடைச்சிட்டாங்க, பாபா எனக்கு முன்னால கிடைச்சிருந்தா நல்லா இருக்கு, பாபா எனக்கு லேட்டா கிடைச்சிருக்காரு, ஏன் பாபா முன்னாடியே எனக்கு கிடைக்கல அப்படின்னு கேக்குறோம். இதுல இருந்து நம்ம என்ன ஆழமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம்? நம்ம 84 பிறவியோட பார்ட் எப்ப முடியுதோ அப்பதான் பாபாவோட உணர்தல் நமக்கு கிடைக்குது. அப்பதான் பாபா நம்மள தத்து எடுக்கிறார். 83வது பிறவி முடிஞ்சிடணும். நம்ம வாழ்ந்து ஆசபாசை எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சிடறோம். ஆத்மா கலைச்சு போயிடுது. எங்காவது வேலைக்கு போனா 6 மணியோ 8 மணியோ 9 மணியோ ஆனாலும் அந்த வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி நம்ம ஆத்மா சிருஷ்டி சக்கரத்துல சுத்தி வந்தாச்சு 5000 வருஷம். இப்ப ஆத்மா களைச்சு போயிடுச்சு, இப்ப தான் வீட்டுக்கு போகணும், எல்லாம் முடிச்சிடுச்சு. அப்பதான் வந்து பாபா நம்மள தத்தெடுக்கிறார், பாபா கிடைக்கிறார் நமக்கு. நமக்கு வந்து உடல் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த பிறவியில உடல் பாபாவோட சேவைக்குதான் நமக்கு இருக்கு. ஆனா இந்த உடல்ல இருந்து நம்ம இறந்துடுறோம், அடுத்த பிறவுக்கு பிறப்பிக்கு வந்துட்டோம். நமக்கு அடுத்த பிறப்புங்கிறப்போ இந்த உடல்ல நம்ம இல்ல, உடல்ங்கிறது அழிஞ்சாச்சு. இது எதுக்காக அப்படின்னா பாபா சேவைக்காக. இது வந்து ஒரு கருவி. இந்த பிறவியில ஆத்மா பாபாவோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது, இந்த உடல் இந்த ஆத்மாவோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது. நம்ம டிராமா படி இப்ப சங்கம யுகத்துல என்ன பார்ட் நமக்கு? பாபாவும் இந்த பார்ட்ல கட்டுப்பட்டிருக்காரு. பரந்தாமத்திலிருந்து வந்து பாரதத்தை சொர்க்கமாக்கணும், தூய்மை இல்லாத உலகத்தை தூய்மையாக்கணும், அழுக்கான தூய்மை இல்லாத ஆத்மாக்களை தூய்மையாக்கணும். மெயின் ராஜயோகம் சொல்லி தரணும். அப்படி சொல்லி தரக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அதனாலதான் பிரம்மாவோட ரதத்தை எடுத்து வந்து சொல்றாரு. இது பாபா வரக்கூடிய பார்ட். பாபா எப்படியோ அப்படியே நாமளும். அப்புறம் பிரம்ம பாபாக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா முடியுது, அவர் தானே நமக்கு முன்னோடி. அவருக்கு உடலோட பார்ட் முடியுது, அதனாலதான் பாபா சொல்லியிருப்பாரு நான் வரல அப்படின்னா பிரம்ம பாபாவோட ஆத்மாக்கு வேலையில்ல, உடலுக்கு வேலையில்லைன்னு. ஏன்னா எல்லாமே முடிஞ்சது, நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சது. அடுத்தது வீடு போற நேரம், அந்த போற நேரத்துக்கு இடைப்பட்ட நேரத்துலதான் இது நடக்குது. நம்ம பரிஸ்தா, நம்ம பரிஷ்ட உடலை தான் நினைவு பண்ணணும். அது தெரியாமதான் இந்த உடலை நினைவு பண்றோம். நம்ம பரிஷ்ட உடலோட தான் இப்ப இருக்கோம்.
பாபாட்ட வந்து விட்டு நம்ம பரிசு உடல் வந்தாச்சு. நமக்கு வெளி தோற்றத்துக்கு தான் இந்த உடல்ல நம்ம இருக்கிறோம். அது எதுக்காகனா மனிதர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு மனித உடல் தேவைப்படுது. இப்போ நம்ம நிறைய அனிமல்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்தந்த அனிமல்ஸுக்கு அந்தந்த அனிமல்ஸ் கூட இருக்கிறதுக்கு தான் விருப்பம் இருக்கு. இப்ப மாடு வச்சிருந்தா அப்படின்னா அத வந்து நம்ம ஒரு ஆட்டு கூடையோ கோழி கூடையோ வச்சிருந்தா அதுக்கு அவ்வளவு திருப்தி இருக்காது. இன்னொரு மாடு கூட இருக்கிறப்பதான் அது மகிழ்ச்சி ஆகுது. அதோட குணங்களை வந்து மாத்திக்குது. ஒரு மாடு இன்னொரு மாட்டை நக்கி விடுறது, அதை பாசமா பாத்துக்கிறது, இது இல்லாட்டி கத்துறது, இது கூட மேய போறப்ப அது கூட போய் மேயறது, அப்படி ஒன்னு பாத்துக்குதுதான். அப்ப வந்து அதுக்கு ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சி ஆகுது, ஒரு புத்துணர்வு வருது, ஒரு பிரைட்னஸ் வருது, அதோட உணர்வுகளுக்குள்ள போகுது. அந்த மாதிரி நம்ம பரிஸ்த உடல்ல இருந்தோம் அப்படின்னா பாபாவோட குழந்தைகள் நம்ம எல்லாரும் தான் அன்பானவங்களா இருக்க முடியும், புத்துணர்ச்சியை அடைய முடியும். அதுக்காக வெளி தோற்றத்துக்காக இந்த மனித உடல் அப்படியே நம்ம இருக்கோம். நம்ம பரிச உடல் தான் இருக்கிறோம், மத்தவங்க பாக்குறதுக்காக இந்த உடல் இருக்கு நம்ம கிட்ட. அதனால நம்ம என்ன பண்ணா நம்ம இந்த உடலை பார்க்க கூடாது, நம்ம பரிச உடல்ல தான் இருக்கிறோம், மத்தவங்களையும் பரிச உடல்ல தான் பாக்கணும். இதுதான் நம்ம உண்மையான யுக்தி. அந்த மாதிரி நம்ம மற்ற மனிதர்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இந்த கண்ணு காது மூக்கு எல்லாமே. இந்த நான ரத்னத்தை ஒருத்தங்களுக்கு சொல்லணும்னா இந்த வாய் மூலியமா தான் சொல்ல முடியும். அப்படின்னா இந்த உடல் நமக்கு வேணுமல்ல, அதுக்காக ஒரு கருவி தான் இந்த உடல். அதான் பாபா சொல்லுவாரு, நான் ஆத்மா நான் ஆத்மான்னு. ஏன்னா நம்ம ஆத்மா தான் உண்மையாலுமே, ஆத்மாவா தான் நம்ம ஆயிட்டோம் பாபா கிடைச்சதுமே. அவர் தத்து எடுத்ததுமே நம்ம ஆத்மா தான், இந்த உடலே இல்ல. நம்ம முடிஞ்சது உடலோட பார்ட். டிராமா படி நம்ம நடிப்புக்காக தான் இந்த உடல் இருக்குது. யாருக்கு எப்பப்ப பாபா கிடைக்கிறாரோ அப்பப்பதான் அவங்க 84வது பிறவின்னு அர்த்தம். அது வரைக்கும் 83வது பிறவில தான் இருந்திருக்காங்க. அவங்க வயோதிகரா இருந்தாலும் சரி, இளமை பருவத்துல இருந்தாலும் சரி, உடல் கணக்கே இல்ல பாபாக்கு. பாபா பாக்குறது ஆத்மாவை தான், ஆத்மாவை தத்தெடுக்கிறாரு. அப்படி தத்தெடுக்க விட்டு நம்ம எப்படி முயற்சி செய்யணும்? பாபா லேட்டா கிடைச்சிட்டாருன்னு ஃபீல் பண்ற குழந்தைக எவ்வளவு முயற்சி செய்யணுங்கறத மறந்துடுறோம். மத்தவங்களை எல்லாரும் விட நம்பர் ஒன்ல நம்ம தானே போகணும், ஏன்னா கிடைச்சதே ரொம்ப லேட்டு. அதோட உண்மையான அர்த்தம் என்ன? நம்ம வாழ்க்கை முடிச்சு விட்டுதான் பாபாவை சந்திக்கிறோம். ஏன்னா ரொம்ப நாள் வாழ்ந்துட்டோம் நம்ம, அதனாலதான் லேட்டுங்கிறோம். எல்லாருக்கும் கிடைச்சு கூட பாபா நமக்கு கிடைக்கல. ஏன் பாபா நம்மள லேட்டா எடுத்திருக்காருன்னா, குழந்தைகளுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது, அவங்கவுங்க ஆசைப்படி அவங்கவுங்க வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கறக்காக. பிரம்ம பாபா எல்லா ஆசபாசத்தோட வாழ்ந்து முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம்தான் பாபா கிடைச்சாரு, ஒரு குறை கூட இல்ல. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன மன ரீதியான எண்ணங்கள் வருதோ அந்தந்த வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சு விட்டுதான் பாபா கிடைக்கிறாரு. ஒரு சின்ன எண்ணம் கூட நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால பாபா நமக்கு கிடைக்கிறதே இல்ல. அப்படின்னா பாபா நம்மள எவ்வளவு நாள் விட்டுறாரு? நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம், பாபா கிடைச்சனால நிறைய நம்ம தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய மிஸ் பண்றோம் அப்படின்னு. ஆனா அது வந்து வெளிப்பகட்டு, அது உண்மையான உணர்வே இல்ல, அது பொய்யு. ஏன்னா எல்லாமே நமக்கு முடிஞ்சு விட்டுதான் பாபாவே கிடைக்கிறாரு. எவ்வளவு குழந்தைகளுக்கு கிடைச்ச விட்டு கூட நம்மள வந்து பாபா இந்த சேவைக்கு வந்து கூப்பிடுறது இல்ல. என் குழந்தை வாழ்ந்து முடிக்கிட்டு அதுக்கு என்னைக்கு திருப்தின்னு படுதோ அப்ப வரட்டு, அப்பதான் நமக்கு உணர்தலே வருது. அப்பதான் பாபா நம்மள தேர்ந்தெடுக்கிறாரு. இப்ப நிறைய பேர் வந்து அப்பா அம்மா பிரிய வேண்டியது வருது, கணவன் மனைவி பிரிய வேண்டியது வருது, குழந்தைகளை பிரிய வேண்டியது வருது, தன்னோட சௌகரியமான வாழ்க்கைய பிரிய வேண்டியது வருது. இப்ப பாபாக்காக ஒரு சில தியாகங்களும் நம்ம செய்ய வேண்டியது வருது. இதனால நம்ம பெருசா நினைச்சுக்கிற என்னவோ பண்றோம்னு, ஆனா இது எல்லாமே பொய். இதுலதான் மாயாவோட பகட்டு நிறைய கலந்திருக்குது. ஏன்னா எல்லாமே முடிச்சு விட்டுதான் நமக்கு பாபாவே கிடைக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன எண்ணங்கள் கூட
நமக்கு நிறைவேறாம இருக்காது. பாப்பா எல்லா ஆசையும் நிறைவேற்றுறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்ததோ எல்லாம் நிறைவேற்றின விட்டுதான் நம்ம சங்கம யுகத்துக்கே வர்றோம். பாபா நம்மள தத்தெடுக்கிறார், ஆத்மா பாடத்தை சொல்றார், ஆத்மாவோட உணர்வை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு நம்பர் ஒன் பிறவி, அதாவது நம்ம எண்ணங்கள் எல்லாமே கிடைச்சு அனுபவிச்சு நம்ம வாழ்ந்துட்டோம். அது நமக்கு மறைமுகமா இருக்கிறதுனால தெரியறதில்ல. நம்ம எண்ணங்களோட சக்தியும் நமக்கு தெரியறதில்ல. அப்படின்னா நம்ம எதையுமே தியாகம் எல்லாம் பண்ணல, நமக்கு எல்லாமே முடிஞ்ச விட்டுதான் பாபா வந்திருக்காரு. அத நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா லேட்டா கிடைச்சிட்டாரு அப்படிங்கறோம், எவ்வளவு லேட்டான டைம் வரைக்கும் நம்மள விட்டுருக்காரு நம்ம இஷ்டப்படி. எல்லாம் நம்ம இஷ்டப்படிதானே வாழ்ந்தோம், கடைசியா லேட்டா தானே நம்மள எடுக்கிறாரு. அந்த லேட்டா வந்து விட்டு முயற்சி பண்ணாம இருந்தா என்ன பண்றது? இறுதி இனி கொஞ்ச காலம் தான் இருக்குது. இப்ப பிரம்ம பாபா அம்மா எல்லாம் எப்பவோ சம்பூர்ணமாயி நம்பர் ஒன்ல போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நமக்கு பாபா கிடைச்சிருக்காரு. இந்த சங்கம யுகமே ரொம்ப குறைவான ஒரு 100 வருட காலங்கள் தான் பாபா சொல்றாரு. அதுல இறுதி 85 வருஷத்துக்கு பக்கம் ஆயாச்சு. இந்த மீதம் இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்ல தான் பாபா நமக்கு கிடைச்சிருக்காரு, நம்மள ஆத்மான்னு உணர வைக்கிறாரு, இந்த ஞானத்தோட புரிதல் நமக்கு கொடுக்கறாரு, ஆழமான ரகசியங்களை சொல்றாரு. அப்படின்னா நம்ம இப்ப போய் நான் அதை விடுறேன் இதை விடுறேன் அப்படின்னு நினைக்கிறது சரியான யுக்தியே இல்ல. இதுதான் மாயாவோட ஏமாத்து வேலைன்னு சொல்றது. நல்ல யோகத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், ஞானி குழந்தைகள் மாயாவோட தந்திரங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. மாயா வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க, இது விளையாட்டு இல்ல மாயாவோட தந்திரம்னு சொல்லி விலகி போயிருவாங்க, வெற்றி அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரிதான் பாபா கிடைச்சிட்டார் அப்படின்னா மனதளவுல எதை வேணாலும் விட்டுடலாம். நம்ம பாபாவை மட்டும்தான் நினைவு பண்ணணும். இந்த கொஞ்ச நாள் வர கஷ்டங்களை ஆஹா பாபான்னு அனுபவிக்கணும். ஏன்னா நம்ம போன பிறவி 83rd பிறவி வரைக்கும் செஞ்ச பாவங்கள் மெயின் 63 பிறவியில பாவாத்மாவே ஆயிட்டோம். சொர்க்கத்திலிருந்து பார்த்தா இறங்கும் கலை தான் இருக்குது, அது புண்ணிய பூமி. நம்ம புண்ணிய ஆத்மாங்காட்டி பாவங்கள் நடைபெறாது, செய்யக்கூடிய செயல்களும் நல்லதா இருக்கு. 63 பிறவியா 2500 வருஷம் ஆத்மா செஞ்சிருக்குது, அதெல்லாம் அனுபவிக்கணும்ல, அனுபவிச்சுக்கலாம். ஏன்னா இப்ப இந்த உடலே நம்மளோடது இல்லேன்னு பாபா தெளிவா சொல்றாரு. நம்ம ஒளி உடல் தான், இந்த உடலே ஒரு கருவிதான். அது வந்து ரெண்டு விஷயத்துக்காக பயன்படுது, ரெண்டுமே அடிமேலான விஷயம். ஒண்ணு அனைத்து பாவ கணக்குகளும் அழிக்கப்படுது, இன்னொன்னு அனைத்து புண்ணிய கணக்குகளும் சேமிக்கப்படுது. இந்த ரதம் அதுக்காக தான், இந்த உடலுக்கு மதிப்பு. இப்ப லட்சுமி நாராயண் உடலே எடுத்தாலும் பாபாவை நினைவு செய்ய முடியாது, இந்த படிப்பை படிக்க முடியாது, இப்படி நாம புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த ரதத்தில் இருக்கிறப்பதான் ஆத்மாக்கு வந்து அந்த சக்திகள் கிடைக்குது. அதனாலதான் வயோதிக உடலா இருந்தாலும் பிரம்ம பாபா உடலுக்கு அவ்வளவு மகத்துவம். இன்னும் சிவபாபா உள்ள என்ற ஆகிறாரு, ஆனா அந்த கிருஷ்ணராவோ நாராயணாவோ இருக்கிற உடம்புல வந்து அவர் என்றாகர் இல்ல, என்றே ஆக மாட்டார். அப்படின்னா எது மகத்துவம், எந்த பிறவி மகத்துவம்? நமக்கு இந்த பிறவிதான். அத பாபா சொல்லியிருப்பார், எல்லா அலங்காரங்களும் தேவதைகளோட அலங்காரங்களும் இப்பதான் ஆத்மா கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ரதத்துலதான் இருக்குது, ஆனா இப்பதான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா பார்த்தா விஷ்ணு கையில தான் காமிக்கிறாங்க, அவங்க சம்பூர்ண நிலையை அடைஞ்ச விட்டுதான் அதை காமிக்கிறாங்க. தாமரை மலர் கொடுத்திருக்கிறாங்க, சங்கு கொடுத்திருக்கிறாங்க, சக்கரம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து அவர் விஷ்ணு உடல்ல இருக்கிறப்போ அந்த அலங்காரம் அலங்கரிக்கப்படல, அப்ப அலங்கார மூர்த்திய ஆயிடுறாரு அந்த நிலைய. இப்ப பிராமணரா இருக்கிறப்பதான் இந்த ஞானத்தோட அலங்காரம் நடக்குது. ஆனா பிராமணருக்குன்னு நம்ம வைக்கிறப்போ எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. பிராமண குழந்தைகள்லாம் சூத்திர குழந்தைய ஆயிடுறோம், அதாவது மாயாவிட்ட அடி வாங்கி விழுந்துடுறோம். அப்ப நம்மளை பாக்குறப்ப தேவதை மேல இருக்கிற அலங்காரம் மதிப்பும் மற்ற மனிதர்களுக்கு கம்மியாக கூடாது. அதனாலதான் பிராமணர்களுக்கு எந்த அலங்காரமும் இல்ல, நம்மளை பத்தி காமிக்கிறது இல்ல,
நிறைய ஆத்மாக்கள் விலகக்கூடிய நிலையும் இருக்குது, நிறைய ஆத்மாக்கள் முன்னேறி போற நிலையும் இருக்குது. அப்படின்னா சமநிலையா இருக்கு, முன்னேற்றமும் இருக்கு தோல்வியும் இருக்குது. அதனால பிராமணரா இருக்கிறப்ப நமக்கு எந்த அலங்காரமும் காமிக்கிறது இல்லை. பிராமணர்ல யார் யாரு சம்பூர்ண தன்மை அடையிறாங்களோ அந்த உடலை வச்சு அந்த மலரோட அந்த சிருஷ்டி சக்கரத்தோட காட்சிகளை காமிக்கிறாங்க. அதனால பாபா லேட்டா கிடைச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறவங்க எவ்வளவு நம்ம சந்தோஷப்படணும். இத்தனை நாள் பாபா நம்ம விருப்பப்படி நம்மள வாழ விட்டுட்டாரு. நமக்கு பிடிச்ச மாதிரி தானே நம்ம நேத்து வரைக்கும் வாழ்ந்தோம். இன்னைக்கு இந்த குறுகிய காலத்துல மட்டும்தான் பாபா என்ன நம்பர் ஒன்ல வர சொல்றாரு. ஏன்னா லாஸ்டா குறுகிய காலத்துல இருக்கிற ஆத்மாக்களும் லட்சுமி நாராயணன் ஆகலாம். முன்னாடி எவ்வளவு முன்னாடி சேவை செஞ்சு இப்பவும சேவை செஞ்சுட்டு இருக்கிற ஆத்மாக்களும் நம்பர் ஒன் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. இந்த இறுதியில வந்து குறுகிய காலத்துல பக்காவா ஆகிற குழந்தையும் நம்பர் ஒன் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. முதலுக்கும் இடைக்கும் கிடைக்கும் மகத்துவம் அது உலக சக்கரத்துக்கு பாபா சொல்லுவாரு. நம்ம சங்கம யுகத்திலையும் இந்த மூன்று நிலை உணரணும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் முதல் லட்சுமி நாராயணன் உருவாகிட்டாங்க. இடையில எக்கியோ வளருது, அப்போ லட்சுமி நாராயணன் உருவாகுறாங்க. இறுதி பயங்கர காட்சி, உலகத்தோட விநாசம், அனைத்து ஆத்மாக்களோட பாவக்கணக்கு முடியுது, அனைத்து புண்ணிய ஆத்மாக்களும் தகுதியாகறாங்க, சொர்க்கம் ஸ்தாபனையாகுது. பயங்கர சேவை நடக்குது குறுகிய காலத்துல. அதுக்கும் மார்க் கிடைக்குது, நம்பர் ஒன் லட்சுமி நாராயணன் ஆகலாம். அப்படின்னா எவ்வளவு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டோம். பாபா ரொம்ப லேட்டா நமக்கு கிடைச்சிருக்காரு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரணும் அப்படின்னு நிறைய நம்மளே சொல்லுவோம் இல்ல. அந்த மாதிரி எவ்வளவு லேட்டா வந்திருக்கா, ஆனா நம்பர் ஒன்ல நம்ம போகணும் பெஸ்ட் ஆத்மாவாக. இறுதியில வந்தாலும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீநாராயணன் ஆகணும். இப்ப வாயுமண்டலம் தூய்மை இல்லாம இருக்கு, எல்லா ஆத்மாக்களும் தூய்மை இல்லாம இருக்காங்க. ஆனா எவ்வளவு சேவைகள் நமக்கு இந்த இறுதியில காத்து இருக்குது. இப்ப சிவ பாபாவே நம்ம காட்சி தரக்கூடிய நாடகங்கள் வர இருக்கு. இறுதியில வந்து நம்மள பாக்குறப்போ சிவபாபா தென்படணும். எப்படி ஸ்டார்டிங்ல பிரம்ம பாபாவை பாக்குறப்ப சிவபாபா தான் தெரிஞ்சாரு, அந்த மாதிரி இறுதியில விநாச காலத்திலயும் இந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்கள் மூலமா விசேஷ சேவைகள் நடக்க இருக்கு. அப்படிப்பட்ட பக்கா சேவாதாரியா நம்ம ஆகணும். அதனால சின்ன சின்ன மாயாவோட பகத்தெல்லாம் கண்டறிஞ்சிட்டு இப்ப நம்ம எதை தியாகம் பண்றதுனால நமக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு பாபா கிடைச்சிருக்காரு, நம்ம வாழ்றதே பாபா கூட தான். அதனால என்னென்ன மாயா வருமோ எல்லா யுத்தத்துக்கு ரெடியா இருக்கணும். அது நம்ம உறவுகள்னால இருந்தாலும் சரி, தொடர்புனால இருந்தாலும் சரி, சம்பந்தத்தினால இருந்தாலும் சரி, நம்ம தேகத்தினால இருந்தாலும் சரி, நம்மகிட்ட இருக்கிற பணம் பொருட்களா இருந்தாலும் சரி, எல்லா தூக்கி ஒரு நிமிஷத்துல வீசிட்டு நம்ம எண்ண தளவுல பாபாக்கு சேவை செய்ய ரெடியா இருக்கணும். பாபா ஒரு நாள் முழுக்க உன்னதான் பாபா நான் நினைக்கிறேன், நான் புள்ளியாதான் பாபா இருப்பேன், உன்னை புள்ளியாதான் பாபா நான் பார்ப்பேன், உன்னை விட்டு வேற எந்த சிந்தனை எனக்கு வராது பாபா. உங்க நினைவு, உங்க யோகா, உங்க படிப்பு, உங்க தாரணை, உங்க சேவை, இத மட்டும்தான் பாபா நான் செய்யறேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டு நம்பர் ஒன் பக்காவா ஆகணும். நம்பர் ஒன் லட்சுமி நாராயணனோட பதவியும் நமக்காக காத்திருக்குது. அதான் பாபா சொல்றாரு, பாபா என்னைக்காவது பொய் சொல்லுவாரா? பாபா சொல்றது உண்மையான சத்தியமான சத்திய நாராயணனோட கதை. அப்ப பாபா என்ன சொல்றாரு, சூரிய வம்சத்தோட லட்சுமி நாராயணனா இல்ல சந்திர வம்சத்தோட ராமர் சிவையான்னு கேக்குறாரு. ஸ்ரீ நாராயணா ஸ்ரீ லட்சுமிய மனம் முடிக்க தகுதி ஆயிட்டீங்களா? ஏன்னா அந்த வாய்ப்புகள் இன்னும் இருக்குது நமக்கு. அதனாலதான் பாபா கேக்குறாரு. பாபா பிரஜையாகனு இன்ன வரைக்கும் நமக்கு சொல்லல. என்ன சொல்றாரு, சொர்க்கத்தோட மாளிகாகுங்க, இளவரசர் ஆகுங்கிறாரு. அந்த இளவரசர் ஆக கூடாது அப்படின்னா பாபா இனி பிரஜைக்குதான் வாய்ப்பு இருக்குது, ஏதோ இறுதியில இதாவது ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பாபா சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாபா இன்னும் அந்த தகுதிக்கான தீ காலியாதான் வச்சிருக்காரு.
உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஆத்மாக்கள், ஏன் நம்மள ஒரு ஆத்மாக்கள் கூட அந்த சீட்டுக்கு தகுதி வாய்ந்தவங்களா இருக்கலாம். அதனாலதான் பாபா லட்சுமி நாராயண் நகருக்கு முயற்சி பண்ண சொல்றாரு, நம்ம லட்சியம் குறிக்கோள் முன்னால வைக்க சொல்றாரு. பிரம்ம பாபா சிவ பாபா கிடைச்சதுல இருந்து லட்சுமி நாராயண் போட்ட பாப்பாரு, நான் தான் நாராயணன், நான் தான் நாராயண்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை பாக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்து பார்த்து அந்த உணர்வை கொண்டு வந்தாரு. அதனாலதான் அவர் ஆக முடிஞ்சது, அந்த அனுபவம் பண்ணினாரு. அந்த மாதிரி பாபாவோட நல்ல யுக்தி புரிஞ்சிட்ட குழந்தைகள் நான் தான் நாராயணன், நான் தான் ஸ்ரீ லட்சுமி அப்படின்னு அடிக்கடி அந்த குணத்துல நம்மள கொண்டு போகணும். நம்மள பரிஸ்தா உடலாதான் அனுபவம் பண்ணணும். நம்ம ஒரு ஒளி பிளம்பு மாதிரி பரிஸ்தாவா இருக்கும், அந்த உடல் உணர்வுகள்ல இருந்து வெளிப்படும். யாராவது வர்றப்ப நமக்கு எந்த எல்லாம் வரக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம பரிஸ்த உடல்ல போயிட்டு இருக்கோம், இந்த உடலா இருந்தாதானே பார்ப்பாங்க, நினைவு வரும், அவங்களோட பலவீனமான சமஸ்காரத்தை கொடுப்பாங்க. நம்ம கிட்ட யாரு எதுவுமே கொடுக்க முடியாது, ஏன்னா பரிஸ்த உடல் இறுதியில வந்து இதுதான் மிகப்பெரிய சேவையா இருக்குன்னு பாபா சொல்றாரு. அந்த பரிஸ்தா காட்சி காமிக்கிறதுதான் பக்கா சேவை, நம்பர் ஒன் சேவை. அது இனிதான் நடக்க போகுது, அதுக்கு நம்ம தகுதியானவங்கள் ஆகணும். இப்ப நம்மள நம்ம பரிஸ்தா அப்படின்னு அனுபவம் பண்ணிட்டே இருக்கணும். பாபா லேட்டா கிடைச்சிருக்காரு, ரொம்ப நாள் நம்மள வாழ விட்டுட்டாரு. இப்ப நம்ம பாபா கூட குறுகிய கொஞ்ச கால வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கணும். ஏன்னா இதை விட்டுட்டோம் அப்படின்னா பாபாவோட நினைவும் இல்ல, பாபாவோட படிப்பும் இல்ல, 5000 வருஷம் வரைக்கும் எதுவுமே இல்ல. இதோட உண்மையான ரகசியம் என்ன அப்படின்னா, இப்ப டிராமா படி எப்படி இருக்குதோ அப்படிதான் நடக்கு. இப்பவே பாபாவோட படிப்பு நம்ம படிக்கல அப்படின்னா 5000 வருஷம் கழிச்சும் படிக்க மாட்டோம். நல்ல குழந்தைகள் நல்லா புரிஞ்சுட்டு சதா 24 மணி நேரம் பாபா நினைவுலயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பாபாவை நம்ம உலகமா ஆக்கணும். நாம ஆத்மா பாபா, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், நம்ம அனுபவம் பண்ணணும். இடையில வேற யாருமே இல்லை அப்படியே நினைச்சுக்கணும். நம்ம கூட வேற யாரு இல்லைன்னா நல்லா அனுபவம் பண்ணணும். அந்த மாதிரி இப்ப யாருமே இல்லை, முழு உலகம் அமைதி ஆயிடுச்சு, அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. காத்தடிக்கிறதுல இருந்து மனசங்க பேசுறதுல இருந்து சத்தத்துல இருந்து எல்லாம் நின்னுடுச்சு, நம்ம உடல் உணர்வும் நின்னுடுச்சு. இப்ப நம்ம ஆத்மா, ஆத்மா புள்ளி, பாபா புள்ளி, புள்ளியும் புள்ளியும் பாக்குது. வேற எதுவுமே நமக்கு இடையில இல்ல, எந்த மனிதர்களும் இல்ல, பொருளோ இல்ல. இதுதான் ஆழ்ந்த நிலை, உயர்வான நிலை. பாபாவே உலகமாக்குறது, அந்த புள்ளியோட போய் கலக்கிறது. அதனாலதான் ஜோதியோட ஜோதியுமா ஐக்கியம் ஆகிறது அப்படிம்பாங்க. அப்படின்னா ஆத்மா வந்து ஐக்கியமாக முடியாது, ஆனா அந்த கதிர்களோட இந்த கதிர்கள் கலக்க முடியும், அந்த சக்திகளை எடுக்க முடியும், நம்மோட வீண் பலவீனங்களை பாபா கொடுக்க முடியும். அதுதான் பாபாவை உலகமாக்குறது. அந்த உலகத்துக்குள்ளேயே, அந்த கதிர்களுக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருக்கணும். இந்த அன்பு, சுகம், சாந்தி, ஆனந்தம், மகிழ்ச்சி, அந்த சொரூபத்துக்குள்ளேயே நம்ம இருக்கணும். பாபாங்கிற உலகத்துக்குள்ளேயே நாம இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.